இப்போ நாங்க காமிக்க போறது வந்து ஐயங்கார் ஸ்டைல் மிளகு குழம்பு. இதுக்கு வேண்டியது வந்து உளுத்தம் பருப்பு, மிளகு, கொஞ்சம் மிளகு, உப்பு எவ்வளவு வேணுமோ, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் அண்ட் புளி. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சுட வச்சிட்டோம், வறுத்துக்க போகிறோம். ஸோ என்னம்மா இது போடலாமா? ஆயில், ஆயில் கொஞ்சம் ஆயில் விட்டு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் உளுத்தம் பருப்பையும் மிளகாவையும் உளுத்தம் பருப்பு, மிளகு, மிளகாய், ஓகே, பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கொள்ள. ஓகே, போட்டாச்சு, இப்போ வறுக்க போகிறோம். இது எவ்வளோ நேரமாக வறுக்கலாம்? உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக ஆகும் வரை வறுக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். தனியா எடுத்து வச்சிருந்தாச்சு, வறுத்தாச்சு, வறுத்து தனியா எடுத்துடாச்சு. ஜஸ்ட் பிளேட்ல போட்டுக்கலாம். வந்து மிக்சியில் போட்டு வைக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஜஸ்ட் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் என்னன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி வாட்டரை வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எலுமிச்சம் அளவு எடுத்து கரைச்ச புளியை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஓகே, அது எவ்வளோ உப்பும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ நீங்கள் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இது புளி தண்ணி நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ஓகே ஓகே, அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ போய் கருவேப்பிலை கொண்டு வந்து போட போகிறோம். போட்டாச்சு, இது நல்லா பாயில் ஆகும். ஸோ இது வந்து உளுத்தம் பருப்பு, மிளகு, மிளகாய், இது நல்லா ப்ரௌனாக வறுத்த ஐட்டம்ஸு முன்னாடி காமிச்ச மாதிரி, அதோட சேர்ந்து கருவேப்பிலை, இது ஃபுல்லுட்டையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சாச்சு. இதில் நீங்கள் வந்து அரைக்கச்சே நீங்கள் பெருங்காயத்தை போட்டுக்கலாம், அப்புறம் தனியாகவும் கொதிக்கச்சையும் பெருங்காயத்தை தனியாக போட்டுக்கலாம், ஆஸ் பர் யூர் விஷ். ஸோ இந்த புளி தண்ணியும் கருவேப்பிலையும் நல்லா கொதிச்சுட்டுருக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்டை போர் பண்ணிக்கலாம் இந்த கொதிக்கிற மிக்சரில். ஸோ நல்லா கொதிச்சு முடிச்சுட்டு ஸோ இந்த பேஸ்ட்டை உள்ளே போடுறோம். பேஸ்ட் போட்டு 5 நிமிஷம் கொதிச்சா போறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப குழம்பின்னுடும். 5 நிமிஷம் கொதிச்சதும் இறக்கிட்டு தாளிச்சு கொட்டணும். ஓகே, நல்லா
தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும். ஓகே, நல்லெண்ணெய் விட்ட போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விட்டாச்சு. மிளகு குழம்பு அந்த சைடில் கொதிச்சுட்டு இருக்கு லைட்டா. இப்போ கடுகு போட்டாச்சு. நல்லா வந்து இது கொதிச்சதுக்கு அப்புறம் இதை தாளிச்ச மிக்ஸை வந்து குழம்புல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே திரிக்கக்கூடாது, மேலே கொஞ்சம் பிளேட்டை போட்டுக்கோம். இதை வந்து இந்த கொதிக்கிற மிக்ஸுக்குள்ள கார்னிஷ் பண்ணிடுவோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியை பொடி பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலே போட்டாச்சு. அவ்வளோதான், மிளகு குழம்பு ரெடி.